இப்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே லாஸ்ட்லியாக பண்ணிட்டு வந்துட்டுருக்க எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு பிக் பாஸ் ரசிகர்களும் தமிழ் சினிமா பிரபலங்களும் அவங்களுடைய கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் வெளியிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் இப்போது முதல் முறையாக நடிகை மீனா அவர்கள் லாஸ்ட்லியாக பண்ணிட்டுருக்க எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் இப்போது எல்லா சோஷியல் மீடியாலையும் ரொம்ப வைரலாக வந்துட்டுருக்கு. நடிகை மீனா அவர்கள் லாஸ்ட்லியாவை பற்றி என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டுருக்கு. இதில் நாளுக்கு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் சுவாரஸ்யமும் பிக் பாஸ் ரசிகர்கிட்டையும் மக்கள்கிட்டையும் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. இந்த பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்லியா தமிழ்நாடு மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ரசிகர் பட்டாளங்கள் தமிழ்நாட்டில் அதிகரிக்க தொடங்கிட்டாங்க. ஆனால் லாஸ்ட்லியா இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்க எந்த ஒரு விஷயங்களுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களை லாஸ்ட்லியாவை பத்தி பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இதனால லாஸ்ட்லியாவுடைய ரசிகர்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய சோகம் அடைஞ்சிருக்காங்க. பிக் பாஸ் ரசிகர்களை தாண்டி தமிழ் சினிமா பிரபலங்களும் லாஸ்ட்லியா பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியால வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ முதல் முறையா நடிகை மீனா அவர்கள் லாஸ்ட்லியா பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியை நான் ஆரம்பத்துல இருந்து விரும்பி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்துல நான் லாஸ்ட்லியாவுடைய ஒரு மிகப்பெரிய ஃபேனா இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்லியா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்துல ரொம்பவே வெகுளித்தனமா இருந்தாங்க. அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயங்களுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுலயும் குறிப்பா அவங்களுடைய தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி புகழ்ந்திருக்காங்க. ஆனா இப்ப போயிட்டு இருக்க எபிசோட்லாம் பார்க்கும்போது லாஸ்ட்லியா அப்படியே மாறிட்டாங்க. அதுலயும் குறிப்பா அவங்களுடைய ஆட்டிடியூட்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே பொறுமையா எல்லாருக்கிட்டையும் தெளிவா பேசுவாங்க. ஆனா இப்ப வர எபிசோட்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கிட்டயுமே கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அதிகமா ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்துல சேரன் கிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டு சேரப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாவும் அன்பாவும் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா எப்போ கவின் கிட்ட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சாங்களோ அப்பில இருந்து சேரனை சுத்தமா கண்டுக்கிறதே இல்ல. அது மட்டும் இல்லாம இவங்க அப்பான்னு கூப்பிட்டது எல்லாமே நடிப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்லியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க கூட தான் ரொம்பவே பாசமா இருக்காங்க. அதே மாதிரி ஆரம்பத்துல சேரன் சப்போர்ட் பண்ணாரு, அதனால சேரப்பான்னு சொல்லிட்டு பாசமா இருந்தாங்க. ஆனா இப்போ கவின் அதிகமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு, அதனால இப்போ கவின் கூட அதிகமா இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லாஸ்ட்லியா நல்லாவே பச்சோந்தி மாதிரி மாறிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் லாஸ்ட்லியா இதே மாதிரி இருந்தா கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில யாருமே அவங்க கூட நிரந்தரமா இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்லியா மட்டும் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டா பண்ணா கண்டிப்பா அவங்களால பிக் பாஸ்ல டைட்டில் வின்னராகவும் வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இப்போ நடிகை மீனா அவர்கள் முதல் முறையா லாஸ்ட்லியாவை பத்தி சொல்லியிருக்க ஒரு விஷயம் தான் எல்லா சோசியல் மீடியாலையும் ரொம்ப வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் நடிகை மீனா அவர்கள் லாஸ்ட்லியாவை பத்தி சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் கேட்டுட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.